உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 12/9/2021, அதாவது செப்டம்பர் மாதம் 12 2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:50 ஆகிறது. முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு நேரத்தில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி கொண்டிருந்தது. இது தொடர்பாக நான் பதிவிடுகையில், அதாவது முன்னதாக பதிவிடுகையில், இது மென்மேலும் தீவிரமடைந்து அடுத்த 2 ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதைப் போல தெரிவித்திருந்தேன். தற்சமயம் பார்த்தீர்களேயானால் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அந்த சுழற்சியானது காலை நேரத்திலேயே ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையை அடைந்திருந்தது. இதை நம்ம ஆங்கிலத்தில் வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியா என்பதைப் போல வழங்குவோம். இப்பொழுது பார்த்தீர்களேயானால் அது மென்மேலும் தீவிரமடைந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்சமயம் அது ஒடிசாவின் கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஒரு டிப்ரெஷன் என்கிற நிலையை அடைந்து விட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகலாம். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. தற்சமயமே அந்த சுழற்சியானது தீவிரமடைந்த நிலையில் தான் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசாவினுடைய கடலோர பகுதிகளை கடந்து அதன் பிறகு நாட்டினுடைய மத்திய பகுதிகளில் நிலப்பகுதிகளுக்குள்ளேயே நகர்ந்து செல்ல இருக்கிறது. இது தொடர்பாகவும் நாம் முன்னதாகவே விவாதித்திருந்தோம். இப்பொழுது அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தின் காரணமாக மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது அதிகரித்துதான் காணப்படுகிறது. கடந்த 24 தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் சிறப்பான மழையை பதிவாக இருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான, அதாவது வாழ்ப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் நல்ல மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இது தொடர்பான மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு முழுமையாக கிடைக்க பெற்றுவிட்டது. இந்த குரல் பதிவின் இறுதியில் கடந்த 24 மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது இன்று அடுத்த 24 நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உட்பட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் சிறப்பான தென்மேற்கு பருவமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வாழ்ப்பாறை சுற்றுவட்டார பகுதிகள், சோலையாறு அணை சுற்றுவட்டார பகுதிகள், பெரம்பிக்குளம் அணை சுற்றுவட்டார பகுதிகள், சின்கோனா சின்னக்கல்லாறு சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கோவை மாவட்ட தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டியவை இதே போன்ற காலகட்டத்தில். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தமிழக உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களிலும் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலனமடை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலும் அடுத்த 24 வெப்பசலனமடை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அது தொடர்பாக விரிவாக இந்த குரல் பதிவின் வாயிலாக சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் இன்று அடுத்த 24 மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் தமிழக உட்பகுதிகளை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்ட தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அடுத்த 24 இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் தரமான சிறப்பான வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழை பதிவாகும். புதுக்கோட்டை தஞ்சை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். திருச்சி தஞ்சை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஒரு சில இடங்களில், குறிப்பாக தஞ்சையினுடைய புறநகர் பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கீரனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கீரனூர் புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். அதே போல் பார்த்தீர்களேயானால் புதுக்கோட்டை காரைக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதிராம்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 வெப்பசலன மழை பதிவாகலாம். மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகள், முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை அடுத்த 24 பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாகை மாவட்டத்திலும் சில இடங்களில் அடுத்த 24 நாம் வெப்பசலன மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கும்பகோணம் மாநகர் பகுதிகளிலும் சில இடங்கள் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். புதுச்சேரி மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது தொடர்பாக இன்று காலை நேரத்திலே நான் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தேன். குறிப்பாக புதுச்சேரி மற்றும் மரக்காணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில்
சில இடங்களில் இடியுடன் கூடிய சிறப்பான வெப்பசலன மழையை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மாலை அல்லது இரவு நேரங்களில் புதுச்சேரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். தாம்பரம் செங்கல்பட்டு உட்பட சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இது கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்தது தான் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். அதே போல தெற்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். குறிப்பாக பெங்களூரை ஒட்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையோர பகுதிகள், ஓசூர் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய உட்பகுதிகளில் கூட மழை பதிவாகலாம். அதே போல் ஜவ்வாது மலைக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய அந்த திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். வேலூர் திருவண்ணாமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஒரு சில இடங்களில் வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள், சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகள், சேலம் மாவட்ட உட்பகுதிகள், சேலம் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் இவைகளெல்லாம் இதே போன்ற காலகட்டத்தில் தவிர்க்கவே முடியாத பகுதிகள். குறிப்பாக ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளில் நிச்சயமாக மழை வந்து பதிவாகிடும். அதே போல் சேலம் மாவட்ட உட்பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகும். திருச்சி புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்கள் இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம். ஸோ திண்டுக்கல் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும் அடுத்த 24 மணி நேரத்தில். தற்சமயமே கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது வந்து நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ கொடைக்கானல் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருந்தாலுமே கொடைக்கானலில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டராக தான் விண்டு வந்து அப்படியே மேலே எழும்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தற்சமயமே சில இடங்களில் மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளில் மழை வந்து பதிவாகும். கொடைக்கானல் திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வெப்பசலன மழை அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். ஸோ டெல்டா மாவட்ட கடலோர பகுதியில் மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். அதே போல் புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது வந்து வெப்பசலன மழை தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய அளவிலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்போதுமே இதே போன்ற காலகட்டத்தில் நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளாதீங்க. ஸோ அந்த சுழற்சி இருக்கும் வரையில் மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது அதிகரித்து தான் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது அதிகரித்து தான் இருக்கப் போகிறது. திடீரென சில இடங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து வானம் இருட்டி கொண்டு சில நிமிடம் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதுவும் இயல்பான ஒரு விஷயம்தான் இதே போன்ற காலகட்டத்தில். ஸோ இது நம்ம வந்து கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. எந்த அளவுக்கு மழை வந்து கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ எப்போ மீண்டும் நம்ம ஒரு சிறப்பான மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இந்த சுழற்சியினுடைய தாக்கம் குறைந்த பிறகு, இந்த சுழற்சி நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அந்த சுழற்சியினுடைய தாக்கம் மேற்கு திசை காற்றில், அதாவது தமிழகத்தினுள்ளே ஊடுருவக்கூடிய அந்த மேற்கு திசை காற்றில் குறைவாக இருக்கிற பொழுது உங்களுக்கு மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைந்து காணப்படும். அதே சமயம் பார்த்திங்கனாக்கா சாதகத்தன்மையை பொறுத்து நமக்கு மேற்கு உள் மாவட்டங்களில், உள் மாவட்டங்களில், வடகடலோர மாவட்டங்களில் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கிறது. 17-18 அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில், 16 தேதிக்கு பிறகு என்பதை பொறுத்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுவரை நீங்கள் வந்து காத்திருங்கள். ஒரு சிறப்பான தரமான வெப்பசலன மழைக்கு இன்று எந்த அளவுக்கு மழை கிடைக்கிறதோ அதனை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். அதை எண்ணி மகிழ்ச்சி அடைய வேண்டியது தான். அது இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் நிச்சயமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. டெல்டா மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்ள எண்ணுகிறேன். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமையான 11/9/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 12/9/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையில் இடையிலான அந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது, வாழ்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் 87 மில்லிமீட்டர்,
நீலகிரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதியான பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் சுற்றுவட்டார பகுதிகளில் 61 மில்லிமீட்டர் அளவு மழை அதற்கு அடுத்தபடியாக பதிவாகி இருக்கிறது. அதாவது வாழ்பாறை பிடிஓவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் பந்தலூர் தாலுக்கா அலுவலகத்தில் 61 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது. சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 45 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 43 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 39 மில்லிமீட்டர், சோலையாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், பெரியார் அணை தேனி மாவட்டம் 33 மில்லிமீட்டர், வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், வாழ்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், பார்வூட் நீலகிரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், சேரங்கோடு நீலகிரி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 24 மில்லிமீட்டர், எடப்பாடி சேலம் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், சிறுமுள்ளி நீலகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், கடந்த 24 மணி நேரத்தில் 20 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக அது அவலாஞ்சி பகுதியாக இருக்கட்டும், பாடந்துறை பிரியார் ஸ்டேட்டாக இருக்கட்டும், சேலம் மாநகராட்சியிலேயே 13 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. மேட்டூர் அணையிலையும் 10 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டையில் 9 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இதே போல் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கமான புதுச்சேரி வெதர்மன் முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். அங்கு சென்று நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான விரிவான மழையளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் அவ்வளவுதான் தோழர்களே. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் பிளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம். அடுத்த சில மணி நேரங்களில் நிகழ்நேர தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.